கர்நாடகால கருடகாமன ரிஷப வாகனன் ஒரு படம் வந்துருக்கு, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா கருடகாமன ரிஷப வாகன. இது பார்த்தீங்கன்னா போன மாதம் கன்னடாவில் ரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்ட படங்க. என்னடா இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன தான் இந்த படத்தில் இருக்குங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய ரெண்டு முக்கியமான கேரக்டர் ஹரி அண்ட் சிவா படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போகிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. படத்தோட கேரக்டரான ஹரி இந்த ஜீப்பு வந்துட்டு ரோட்டில் கடந்ததாகவும் ஆள் இல்லாமல் இருந்ததாகவும் அதான் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்கிறாரு. அடுத்து படத்தோட கேரக்டரான சிவா கிட்ட கால் கிட்ட ஒரு ஷார்ட் காமிக்கிறாங்க. அவர் போலீஸ்காரங்க போட்டிருக்கிற ஒரு ஷூவை போட்டிருக்கிறாரு. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருமே எஸ்ஐயை கொலை பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேஷனுக்கே வராங்க. அடுத்து படத்தோட கேரக்டர் பார்த்திங்கன்னா பிரம்மா, இவர்கிட்ட இருந்து தான் இந்த படத்தோட கதை ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இவன் சிவா பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த படத்தோட கதையை கூட இவங்கள பேஸ் பண்ணி ஒரு மெத்தாலஜி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதை தான் இது. சிவா அண்ட் ஹரி எப்படி உருவாங்கிறத பற்றி பிரம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற மாதிரி தொடங்குது கதை. சின்ன வயசில் விஷ்ணுவோட அம்மா மீன் அஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது மீனில் ஒரு மாதிரி வாடை அடிக்குதுன்னு சந்தேகப்பட்டு மீன் எடுத்த இடத்துல போயிட்டு உள்ளே பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு மூட்டை எடுக்கிறாங்க, அதுலேருந்து தான் நமக்கு சிவா கிடைக்கிறாரு. இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காட் சிவாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டார், அதில் பாதாளத்துலேருந்து வந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படும். அதனுடைய ரெஃபரன்ஸ் தான் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே சிவா அவங்க அம்மா வந்துட்டு ஒரு லாரி டிரைவர் கூட ஓடி போகிறதுக்காக இவனை இந்த கிணத்துல தூக்கி போட்டு போனதாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடுத்த ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு யாருன்னே தெரியாத ஒரு அம்மா ட்ரெயினில் அடிபட்டு கொடூரமாக செத்து போனதாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சிவா கையில் ஒரு செருப்பு இருக்கும், ஒரு லேடி செப்பல். ரோட்டில் அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கிற இவரை ஹரி அவங்க அம்மா தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே பல ஹராஸ்மெண்ட்டுகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஆளாகிறாரு சிவா. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர ஆரம்பிக்கிறாங்க. ஹரி அதே ஊரில் அங்கே இருக்க கடைங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு உதவியாக பார்த்தீங்கன்னா சிவா இருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் அங்கே ரெகுலராக கடைக்கு சப்ளை பண்ணுற ஒரு ஒயின் ஷாப்பில் தன்னுடைய பழைய பாக்கி கேட்குறாரு ஹரி. அந்த பார் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடினால் நடத்தப்படுது. அந்தால் என்கிட்டயே காசு கேட்குறியான்னு டப்புடன் கண் எடுத்து காட்டி மிரட்டுறாரு ஹரியை. உடனே அங்கேருந்து சிவா பார்த்த உடனே ஒரு பேப்பர் வெயிட்டே பால் எடுத்து அடித்து மண்டையை உடச்சி கொண்டே போடுறாரு. விஷ்ணு மிரண்டு போய் நிற்கிறாரு. விஷ்ணுவை மிரட்டுறாருனே மட்டும் அவர் அப்படி பண்ணலை. இத்தனை நாள் அவருக்கு நடந்த ஃப்ரஸ்ட்ரேஷனு கொடுமை எல்லாத்தையுமே பார்த்து மொத்தமாக அந்த ஆள் மேலே இறக்கியிருப்பார். சிவா ஹரி ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர் ஹரிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வராரு. இவங்க மேலே இருக்கிற பயத்தில் ஈஸியாக அந்த வேலையுமே நடக்குது. மங்கத்தேவியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா செருப்பு கடையிலேருந்து ஃபினான்ஸ் வரைக்கும் மாமல் இவங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காசில் ஈஸியாகவே பெயில் எடுத்து வெளியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சிவாவுக்குன்னு ஹரி ஒரு ஆர்எக்ஸ்ஆர் பைக்கும் வாங்கி கொடுக்குறாரு. இப்படி போயிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஹரி அண்ட் சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தரை நிறுத்தி மிரட்டுறாங்க அந்த இறந்து போன ஒயின் ஷாப் ஓனரோட ஆளுங்க. அவங்க வந்துட்டு அந்த இறந்து போன ஓனரோட நினைவு நாளில் ஒட்டி ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகிறதாகவும் அந்த டோர்னமெண்ட் முடித்த உடனேயே ஹரி அண்ட் சிவா இந்த சப்போர்ட் பண்ணுற இவனையும் சேர்த்து மூணு பேரையும் கொண்டுறதாகவும் மிரட்டுறாங்க. சிவாவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே கோவப்படுறாரு அவர். அந்த டோர்னமெண்ட் நடக்கிற கிரவுண்டில் இருக்கிற ஆளுங்களை போய் மிரட்டுறாரு. டோர்னமெண்ட் அன்னைக்கு எங்கள் டீமும் விளையாடுது, யார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சிவா சொல்கிறாரு. டோர்னமெண்ட் நடக்கிற அன்றைக்கி இவங்க டீமும் சிவா டீமும் கலந்துக்குது. ஆனால் மேட்ச்சில் தோற்று போயிடுறாங்க. ஆனால் அந்த ஏரியாவை இவங்க கண்ட்ரோலில் வருது. இவங்க கொள்றதா சொன்னவங்க யாருமே இவங்களுக்கு பயந்துட்டு அந்த டீம் பக்கமே கெட்டி கூட பார்க்கல. சிவா டீமும் பார்த்தீங்கன்னா அப்போருந்து பெருசாக ஆரம்பிக்குது. கடன் வசூல் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்துன்னு எல்லாத்துலேயுமே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹரிக்கு ஒன்றுனா உடனே இறங்கி அடிச்சிருவார் சிவா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கேபிள் டிவி சப்ளை பண்ணுற ஒரு பிரச்சனையில் அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடியான பிரகாஷுக்கும் இவங்க கேங்குக்குமே ஒரு சின்ன முட்டல் ஆரம்பிக்குது. கடுப்பான ஹரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. மங்களூரில் பார்த்தீங்கன்னா தசரா பண்ணினாலே ஒரு புளியாட்டம் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதை பில்லி நலிக்கைன்னு சொல்லுவாங்க. வருஷா வருஷம் இந்த புளியாட்டத்தை நடத்துறது பார்த்திங்கன்னா பிரகாஷ் தான். இந்த வாட்டி விஷ்ணு எடுத்து நடத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த புளியாட்டத்தில் ஒரு சில வீடுகளுக்கு போனாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. இந்த பாட்டி பிரகாஷ் முன்னாடியே விஷ்ணு போய் அங்கே இருக்க எல்லா வீடுகிட்டேயுமே அந்த பணத்தை வாங்குறாரு. பிரகாஷ் டீமும் ஹரி டீமும் புலி வேஷத்தை கலைக்கிறதுக்கு மங்களூர் தேவியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வராங்க. பிரகாஷ் கடுப்பாகி ஹரியை கன் எடுத்து மிரட்டுறான். ஹரியை மிரட்டினா சிவன் சும்மா இருப்பானா? பிரகாஷை கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மலையில் மாறி சிவதாண்டவம் மாதிரி ஆடுவார் பாருங்க, அப்படி இருக்கும் அந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம்
பிரகாஷ் சைட்லேருந்து அவங்க சொந்தக்கார பையனும் இன்னொருத்தரும் விஷ்ணுக்கிட்ட வந்து சமாதானம் பேச வராங்க. நமக்குள்ளே இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கூட வந்த அந்த சின்ன பையன் மட்டும், உங்களால் நிறைய பேர் கொல்ல பார்க்குறாங்க, நாளைக்கு எங்கள் மேலே சந்தேகப்பட்டக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போகிறாரு. அடுத்த நாளே அந்த பையன் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்ல செத்து போகிறாரு. அவங்கள பார்க்க ஹரி மாச்சுரிக்கு போகிறாரு. அந்த பையனுடைய சொந்தக்காரன் ஹரிக்கிட்ட ரொம்ப மோசமாக செத்து போயிட்டதாகவும் கை கால் எங்கெங்கேயோ கடந்ததாகவும் சொல்கிறாரு. அதுக்கு ஹரி வந்துட்டு அந்த பையனோட செருப்பு கிடைச்சதான்னு கேட்குறாரு. அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடி போகிறாரு. செத்து போன இந்த பசங்களோட ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஹரியன் சிவன் மேலே ஒரு அட்டாக் நடத்த ட்ரை பண்ணுறாங்க வர வழியில். அந்த அட்டாக்லேருந்து காப்பாற்றுறது ரவிங்கிற ஒரு அரசியல்வாதி. இவர் ஹரியை வச்சு தன்னோட அரசியல் காரியத்தை சாதிக்க நினைக்கிறாரு. தான் கட்சியில் இருக்கிற ஆளே தன்னை அடுத்த எம்எல்ஏவாக வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதாகவும், அவனுக்கு இந்த ஊரில் இருக்க ஒரு எஸ்ஐ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அது இவருக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறதாகவும் அந்த ரவின்ற அரசியல்வாதி சொல்கிறாரு. ஸோ அவனை யூஸ் பண்ணி ஹரியை யூஸ் பண்ணி எஸ்ஐயை கொள்ளணும்னு நினைக்கிறாரு. இதனால தான் எஸ்ஐயை இவங்க கொள்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மங்கள் தேவிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு எஸ்ஐ பிரம்மா. வந்த முத நாளே இந்த ஊரை விட்டு போயிடு, இல்லைனா உன் குடும்பத்தை கொன்றுவோன்னு மிரட்டுறாங்க ஹரி டீம். இதனால் பயந்து போய் பிரம்மா அந்த அரசியல்வாதிக்கிட்டே நேராக போய், இந்த பிரச்சனையில் என்ன இழுக்காதீங்க, உங்கள் அரசியல்வாதிக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அரசியல்வாதி கடுப்பாகி எல்லோரும் முன்னாடி இவரை அடித்து அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடறாரு. பார்த்தீங்கன்னா ரவி கூட சேர்ந்துலேருந்து ஹரியோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது சிவாவுக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. சிவாவோட ஆக்டிவிட்டீஸ்லேயுமே ஒரு வேர்டான பிஹேவியர் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரையும் தேவையில்லாமல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் ஒரு பஸ் கண்டக்டர் அடித்து அது ஒரு பெரிய கேஸ் ஆகுது. அந்த கேஸையும் எஸ்ஐ பிரம்மா தான் டீல் பண்ணுறாரு. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாரு எஸ்ஐ பிரம்மா. நேராக கமிஷனர்கிட்ட போய், எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு எஸ்ஐ பிரம்மா. சிவா மேலே ஆக்ஷன் எடுக்கத்தான் கமிஷனர் பார்க்க போகிறதா தான் நினச்சி திரும்ப குடும்பத்தை கொண்டுடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க ஹரி டீம். இதனால் கடுப்பான பிரம்மா இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு நினச்சி இவங்க விதியை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரம்மா இவங்க எல்லாரோட ஃபோனையும் டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹரி புது வீடு ஒன்று வாங்கி ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறாரு. அந்த ஃபங்க்ஷனில் ஹரியோட டீமுக்கும் ரவியோட டீமுக்கும் இருக்கிற பசங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை நடக்குது. ரவி டீமில் இருக்க பசங்க ஹரி டீமில் இருக்க பையனை ஒருத்தரை அடித்து ஹாஸ்பிட்டல் அனுப்பி விடுறாங்க. இது தெரிஞ்சு ஹரி கோபப்பட்டு கேட்க, இது ஏன் ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை, அவன் ஏன் சொந்தக்கார பையன், அதனால் நீ எதுவும் கை வைக்காத, நானே உங்ககிட்ட கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு ரவி. இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரியாமல் பார்த்துக்க சொல்லி ஹரிக்கிட்ட ரவி கேட்குறாரு. ஆனால் அடுத்த சீனே ஒரு ஒயிட் கர்டன் கீழே ரத்தப்படி கரைஞ்ச ஒரு வெள்ளை ஷூவை காமிக்கிறாங்க. ஆமாங்க, சிவா அந்த பையனை கொண்டுட்டு ரவியை கொள்ளணும்னு வந்திருப்பார். இந்த விஷயம் சிவாவுக்கு எஸ்ஐ பிரம்மா டீமில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் மூலமாக தெரிய வருது. அதுக்கப்புறமா சிவா ஜெயிலுக்கு போகிறான். ஆனால் பெயில் எடுக்க இந்த டைம் ஹரி வரவே இல்லை. சிவா கூட முன்னே இருந்த ஆளுங்க பணத்தை ரெடி பண்ணி வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணி வெளியும் எடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த செத்த பையனோட ஆளுங்க சிவாவை போட ட்ரை பண்ணுறாங்க. இந்த நியூஸு எஸ்ஐ பிரம்மா மூலயமா சிவாவுக்கு கிடச்சி தப்பிக்கிறாரு. ஆனால் சிவா கொலை பண்ண அனுப்புறது விஷ்ணு தான்னு ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. இதை சிவாவால் நம்பவே முடியல. சிவா டீமில் இருக்க பசங்க எல்லாருமே விஷ்ணு தான் சிவாவை கொள்ள ஆள் அனுப்பிச்சிருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு விஷ்ணுவை கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தில் சிவா டீமில் இருக்க ஒரு பையன் செத்து போயிடுறான். இதனால் சிவாவுக்கும் ஹரிக்கும் பிரச்சனை பெருசாது. இதனால் ரவி டீமில் இருக்க இன்னொருத்தர் கொள்கிறாரு சிவா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹரியே சிவாவை கொள்ள சொல்லி ரவிக்கிட்ட சொல்கிறாரு. ரவியும் தன்னோட கூலிப்படை ஆட்கள் மூலயமா சிவாவை சுட்டு கொன்னுடுறாரு. இந்த சம்பவத்தை அங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே நேர்லேயே பார்க்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே சிவாவை ஹீரோவாக பார்த்த அந்த பசங்களுக்கு இதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க. இந்த டைமில் தான் ஹரி சிவாவோட பைக் எடுத்து அந்த ஏரியாவுக்கு வராரு. இதை பார்த்தோன்னே இந்த பசங்க இன்னும் ரொம்பவே கடுப்பாகுறாங்க. அந்த பசங்கக்கிட்ட வந்து ஹரி சிவா இருக்கிறானா இல்லை இன்னும் செத்து போயிட்டானான்னு கேட்குறாங்க. இதனால் கோவப்படுற அந்த சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து விஷ்ணுவா அடித்தே கொண்டுடுறாங்க. இப்படி விஷ்ணு சிவான்னு ரெண்டு பேர்த்தையுமே அவங்கவுங்க ஆளுங்களை வச்சு அவங்கவுங்களே கொண்டு இந்த கதையை முடிக்கிறாரு எஸ்ஐ பிரம்மா. இந்த படத்தோட தமிழ் ரீமேக்ஸை டேரக்டர் கௌதம் மேனன் வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. இந்த படம் தமிழில் எப்படி வருதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான்